தை அமாவாசைக்கு என்று இன்னும் ஒரு சிறப்பும் இருக்கிறது. அபிராமி திருக்கடையூரில் உள்ள அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அவர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த நாளாகும். சுப்பிரமணியர் என்று சொல்லக்கூடிய ஒரு அபிராமி பித்தர் என்று நாம் சொல்லலாம். அந்த அபிராமி பித்தர் என்ன செய்தார் என்றால், அந்த அபிராமியிடமே தன்னுடைய மனதையும் தன்னுடைய பக்தியையும் தன்னுடைய காதலையும் தன்னுடைய வாழ்க்கையையும் அர்ப்பணித்து செய்து விடுகிறார். அப்பொழுது அந்த நாட்டை ஆண்ட சரபோஜி மன்னர் என்பவர் இந்த அபிராமி பித்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். இந்த தை அமாவாசை என்று அவர் என்ன செய்தார் என்றால், அந்த நீர்நிலைக்கு சென்று காவிரி நதிக்கரைக்கு சென்று அந்த இடத்தில் தன்னுடைய பித்ருக்களின் காரியத்தை முடித்துக்கொண்டு அப்படியே அபிராமியை தரிசிப்பதற்காக திருக்கடையூர் செல்கிறார். அங்கே அமிர்தகடேஸ்வரரை தரிசித்த பின்னர் அபிராமியை தரிசிக்க வேண்டி அந்த இடத்துக்கு வரும்பொழுது அந்த இடத்தில் அபிராமி பித்தர் இந்த சுப்பிரமணியர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ராஜா வருகிறார், சரபோஜி ராஜா வருகிறார் என்று அத்தனை பேருக்கும் தெரிகிறது. ஆனால் இந்த அபிராமி பித்தருக்கு தெரியவில்லை. எல்லோரிடமும் கேட்டாராம், எல்லோரும் நீங்கள் எழுந்து நிற்கிறீர்களே, நான் வந்தவுடன் இவர் ஏன் என்னை பார்த்துவிட்டு மரியாதை செய்யவில்லை என்று கேட்டபொழுது அந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் சொன்னார்களாம், ஐயா இவருக்கு கொஞ்சம் பித்து பிடித்திருக்கிறது, இவர் சற்று கோமாளித்தனம், ஆகையால் இவரை நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள் என்று. ஆனால் அபிராமி பித்தர் என்ன செய்வார் என்றால், ஒவ்வொரு நாளும் அந்தந்த திதிக்கு அந்த அபிராமியை பூஜை செய்து அவருடைய அருளுக்கு பாத்திரமாகிறார். இந்த அபிராமிக்கும் ஒரு திருவிளையாடல் செய்ய ஆசை வந்தது. இவருடைய பக்தியை எல்லோரும் கிண்டல் செய்கிறார்களே, கேலி செய்கிறார்களே, இவரை உலகுக்கு நாம் அறியப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த திருவிளையாடலை நடத்திய தினம்தான் இந்த தை அமாவாசை என்பது. இந்த தை அமாவாசை என்று சரபோஜி மகாராஜா இந்த அபிராமி பித்தரிடம் கேட்டாராம், ஐயா இன்றைக்கு என்ன திதி தெரியுமா என்று. அவர் அந்த அபிராமியை பார்த்து கொண்டே அந்த அழகில் அந்த நூறு சூரியனுக்கு ஈடுபாடாக இருக்கக்கூடிய அந்த அழகில் ரசித்து கொண்டு இன்று பூரண பௌர்ணமி என்று சொல்லி அனுப்பிவிடுகிறாராம். அப்பொழுது சரபோஜி ராஜாவுக்கு நன்றாகவே தெரியும், இன்று தை அமாவாசை பூரண பௌர்ணமி அல்ல, இன்று வானத்தில் நிலா வரப்போவதில்லை என்று அவருக்கு தெரியும். அப்பொழுது கேட்டாராம், ஐயா இன்றைக்கு பூரண பௌர்ணமி என்று கூறுகிறீர்களே, இன்று நிலவு வானத்தில் வருமா என்று கேட்டாராம். அதற்கு அது சுப்பிரமணியர் அபிராமி பித்தர் சொன்னாராம், கண்டிப்பாக இன்னைக்கு வரும் என்று. அதை கேட்டுவிட்டு ராஜா வீட்டுக்கு அரண்மனைக்கு திரும்பி விடுகிறார். அப்பொழுது சற்று நேரம் கழித்துதான் என்ன நடந்தது அந்த இடத்தில் என்று அபிராமி பித்தருக்கு அந்த சுப்பிரமணியருக்கு ஒரு யோசனை வருகிறது. சுற்றி இருப்பவர்களிடம் கேட்டாராம், என்ன நடந்தது, யார் வந்தார்கள் என்று. அப்பொழுது அங்கே நடந்தவற்றை அப்படி சுற்றி இருப்பவர்கள் ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் கூறினார்களாம். அப்பொழுது அந்த அபிராமி பித்தருக்கு தோன்றுகிறதாம், ஐயோ நாம் இந்த அபிராமியின் அழகில் மயங்கி அவளுடைய அந்த பிரகாசத்தை பார்த்து இன்று பூரண பௌர்ணமி என்று சொல்லிவிட்டோமே, சரி அதற்கான நாம் தண்டனையை நாமே அனுபவித்துக் கொள்வோம். அந்த அபிராமியின் சந்நிதி முன் அமர்ந்து கொண்டு குழி தோண்டி மேலே ஒரு உரியை கட்டுகிறார். அந்த உரியில் 100 கயறுகளை தொங்க விடுகிறார். அதாவது 100 கயறுகள் ஒன்றொன்றாக ஒரு ஒரு பதிகம் அவர் சொல்லும் பொழுதும் அந்த ஒரு ஒரு நூலாக அதை துண்டித்து கொண்டே வருகிறாராம். அப்பொழுது இரவு ஆகிவிடுகிறது. 6 மணிக்கு மேல் சூரியன் அஸ்தமனம் ஆகிவிடுகிறது. அமாவாசை என்பதால் அவரால் அன்று இரவு ஆகிவிடுகிறது, வெளிச்சம் இருக்கவில்லை. அவரே தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்கிறார். எனக்கு பாக்யம் என்று இருந்தால், அந்த அபிராமி மேல் என்னுடைய பக்தி உண்மை என்று இருந்தால், இந்த அபிராமி தன்னுடைய உயிரை காக்கட்டும் என்று சொல்லி தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் என்று முதல் அபிராமி அந்தாதியை தொடங்குகிறார். 79வது ஸ்லோகம், அதாவது விழிக்கே அருளுண்டு, வேதம் சொன்ன அந்த அபிராமி வழிக்கே அருளுண்டு என்று சொல்லி அவர் தொடங்கும் பொழுது அந்த அபிராமிக்கு பொறுக்காமல், 79 நூலையும் துண்டித்து விட்டாயே,
இப்பொழுது இன்னும் 20 துண்டித்தால் நீ கீழே விழுந்து அந்த நெருப்பில் பஸ்மமாகி விடுவாயே என்று அந்த அபிராமி என்ன செய்தாலும் காதில் இருந்த அந்த குண்டலத்தை அப்படியே அவிழ்த்து வானத்தை நோக்கி தூக்கி எறிந்தாளாம். அந்த வானத்தில் 1000 கோடி நிலா எப்படி இருந்தால் பிரகாசிக்குமோ அதை போன்ற பிரகாசம் அந்த நிலவுக்கு வந்ததாம். அதை கண்டு சரபோஜி மகாராஜா அவர்கள் மகிழ்ந்து பல சன்மானங்கள் அவருக்கு அன்றிலிருந்து அபிராமி பட்டர் என்ற பட்டத்தையும் வழங்கி பல சன்மானங்கள் வழங்கியதாக இன்றும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய புராணங்கள் நமக்கு சொல்கிறது. அங்கே அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த அபிராமி பட்டருக்கு வழங்கிய சன்மானத்தை இன்னமும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது அந்த குடும்பத்தினரின் வாரிசுகள் சொல்கிறார்கள். இதை பற்றி நாம் அறியும் பொழுது இந்த அபிராமி அந்தாதியை இந்த நாளில் நாம் படித்து அந்த அபிராமியின் அமிர்த கடேஸ்வரரின் அருளுக்கு நாம் பாத்திரமாவோம். வணக்கம்.